எல்லாரையுமே பிறந்த உன்னையுமே அவங்கவுங்க அம்மாக்கள் வந்து என் கண்ணு, என் முத்து, என் தங்கம் இப்படி தான் சொல்லி எல்லாரையும் அப்படி தான் ஒரு சீராட்டி பாராட்டி வளர்த்திருப்பாங்க. ஆனால் பின்னால் எது கரெக்டான கண்ணு, எது கரெக்டான முத்து அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்கவுங்க பேர் எடுக்கும்போது வேறு மாதிரி ஆயிரும். ஆனால் நம்ம நல்ல கண் ஐயாவுக்கு உண்மையிலேயே என் கண்ணு அப்படிங்கிறது நல்ல கண்ணு அப்படின்னு அவங்க அம்மாவே பேர் வச்சுட்டாங்க. ஸோ அவர் தியாகியாக 97 வயசில் இன்னும் இந்த மாதிரி நிகழ்வுகளில் கலந்துக்கணும்னு வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சில பேர் ஃபங்க்ஷனுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் வந்து, சாரி வேறு ஒரு முக்கியமான இதில் நான் கலந்துக்க வேண்டியது தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறதோடு நிறுத்தாமல், நல்லகன் ஐயாலாம் வர்றாங்க சுதந்திர போராட்ட தியாகி, இதுக்கு நான் வர முடியலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, தயவுசெய்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையோடு ரகுபதி அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சில பேர் பெரிய பொறுப்பில் இருக்கும்போது அவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள மாலை மரியாதை கொடுத்து அவங்களோட கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமாக ஒருத்தர் இருந்தார், அவர் பெரிய பொறுப்பில் இருக்காரு, ஆனால் அவர் வரும்போதே 7-8 சால்வையோடு வந்துட்டார். வந்து ஏன்னா நம்மளை விட முக்கியமானவங்க பொறுப்பானவங்க இங்கே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்ந்துக்கிட்டு, இவர் யார், இவர் பெரிய கதாசிரியர், உபகாரமாக இருக்கார், ஓ அப்படியா, சரி சரி வாவா அப்படின்னு சொல்லிட்டு சால்வி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு இவர் யார், இவர் கதாசிரியர், இவரும் பாக்யராஜ்னு சொல்லி, பாக்யராஜ் தெரிஞ்சிருக்கும், ஆனால் கலைஞான சார்கள்லாம் வந்து நான் தெரிய வச்சேன் இது நம்ம இல்லை. இப்போ ஒரு ஆள் வந்து எங்கிட்ட பேசும்போது, சார் இந்த இது நம்ம கிருஷ்ணகிரன் நடிச்சு இவர் தானே அப்படின்னு இப்போவும் கூட ஒரு ஆள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் சொன்னேன் கிருஷ்ணகிரன் நடிச்சார், ஆனால் அவர் கதாசிரியர், எப்படியெல்லாம் படம் எடுத்திருக்காரு, யாரெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை அவர்கிட்ட சொல்லணும் அதுக்காக சொல் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார். ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை பண்ணிக்கிட்டு இருந்தார், யார் வந்திருக்காங்க, முத்துராம சார் யார், இவர் யார், அவர் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஒரு மினிஸ்டர், ஆனால் மினிஸ்டர் ஒரு 7-8 சால்வு எடுத்து வந்து ஒவ்வொருத்தருக்காக போட்டார் பாருங்கள் மஸ்தான் அவர்கள் வந்து, அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு அம்சம். ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னென்ன, ஒன் கேனாட் ப்ளீஸ் த ஹோல் வேர்ல்டு அப்படிமா, உலகம் முழுவதையும் ஒருத்தன் திருப்திப்படுத்துறது கஷ்டம். ஏன்னா ஒருத்தருக்கு பிடிச்சா ஒருத்தருக்கு பிடிக்காது, ஒருத்தருக்கு சார்ந்திருந்தால் இன்னொருத்தருக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருந்த ஒருத்தர்னா முத்துராம சார் தான். இல்லைன்னா எனக்கு நிறைய கேள்விப்பட்ட பத்திரிகையெல்லாம் வந்தது தான், என்னென்னா எம்ஜிஆர் சார் படம் டைரக்ட் பண்ணுறாங்க ஒருத்தருன்னா, அப்புறம் சிவாஜி படம் டைரக்ட் பண்ணுறாங்கன்னா, அதே குரூப் அந்த காலத்துலேயே இருந்தது. ஆ அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு இவர் அவரா அவர் இவரா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இவர் கமல், ரஜினி ரெண்டு பேரும் அவங்க ரசிகர்களுக்குள்ளே எவ்வளவு இருந்தால் கூட, இவர் கடைசி வரைக்கும் எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணுற அளவுக்கு படம் எடுத்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம். ஸோ அவரும் அதே மாதிரி வந்து சின்ன படம் பெரிய படம் இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து கலந்துக்கிட்டு எல்லாத்தையும் மனதார பாராட்டிட்டு போவார். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு வேலை மிச்சம், என்னென்னா இதில் நடித்த ஒவ்வொருத்தர் பேர் டெக்னீஷியன் பேர்லாம் சொல்லி அவரே பாராட்டிட்டார். அதனால் முத்துராமன் சார் பாராட்டிய அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்தபடியாக வந்து நான் என்னை வந்து ஒருத்தர், நீ கொஞ்சம் தம்பி பழகணும், தம்பி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், நீ கொஞ்சம் பழகிட்டு வா அப்படின்னு சொல்லி கலைஞர் அண்ணன் என்னை தான் அனுப்பிச்சுட்டாரு. முதல் முதலாக அவர்கிட்ட வேலைக்கு போய் தூயன் சார் என்னை அனுப்பிச்சுட்டாரு. அப்புறம் இவர் கூட போய் டிஸ்கஷன் உட்காந்தப்போ அவர் எதிர்பார்க்கறது நான் சொல்ல முடியல, அது சில நேரங்களில் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய பெரிய பெரிய ஆளுங்க லைஃப்பில் இதெல்லாம் நடந்த சமாச்சாரம் தான். இப்போ ஹேமாமாலினி வந்து இங்கே வந்து ஸ்ரீதர் சார் வேணான்ட்டாரு, அவங்க எப்பேற்பட்ட ஸ்டாராக நாங்கள் எங்கேயோ போய், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில். அந்த நேரத்தில் கலைஞான சார் வந்து அவர் சொன்ன கதைக்கு எனக்கு கரெக்டாக சீன் சொல்ல முடியல, அதனால் கொஞ்ச நாள் ஆகணும் தம்பி நீங்கள் பழகிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஆனால் அவர்கிட்ட பழகினது நான் நிறையா பழகியிருக்கிறேன், ஏன்னா அனுபவ அறிவுங்கிறது இருக்கு, அதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய சொத்து.
அவர் எதுவுமே படிக்காம அவர் பார்க்காத வேலை இல்லைங்கிற லெவலில் அவர் அவருடைய அனுபவங்களை வந்து சொல்ல ஆரம்பித்தாலே அதுலேயே நமக்கெல்லாம் எவ்வளவோ கதை வந்துட்டுருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கலைஞர் அண்ணன் வந்து எல்லாத்துக்குமே தேவர் குளிச்சில் அங்கே இங்கே எல்லாமே அவர் இருந்துருக்காரு. ஸோ இன்றைக்கும் வந்து கலைஞர் அண்ணன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு அவருடைய அனுபவ அறிவு அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் எனக்கெல்லாம் வந்து கதைக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பேசும்போது இன்னும் நிறைய பேர் மேடையில் வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் உங்களுடைய எல்லாத்துக்குமே என்னுடைய ஏன்னா ஒவ்வொருத்தராக சொல்ல போனால் இன்னும் டைம் ஆகிட்டே போயிட்டுருக்கோம், அதனால் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி முன்னால் உட்காந்துருக்கவங்க முக்கியமானவங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை நம்ம அரிராஜன் வந்து டைரக்ட் பண்ணி பண்ணியிருக்காரு. அவரை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப கொஞ்சம் பொறாமப்பட்டேன். ஏன்னா 21 வயசுலேயே கலைஞர்கிட்ட வந்து ஒரு பேர் வாங்கியிருக்காருன்னா அது ஒரு பெரிய சமாச்சாரம். ஏன்னா அந்த வயசில் ஒரு கதை எழுதி அந்த கதையை வந்து கலைஞர் அவர்கள் வந்து பாராட்டி அதான் வசனம் அதான் கதையை வந்து பாராட்டி செலக்ட் பண்ணி இதுக்கு நான் வந்து வசனம் எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் வந்து எல்லா இதுவும் வந்து அப்படி கிடச்சிடாது. அந்த மாதிரி பாராட்டுதல்கள் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். கலைஞர் ஐயா அவர்கிட்ட வந்து இது பண்ணும்போது இப்போ நான் சொன்னேன் முத்துராம சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிடித்த மாதிரி இருக்கிறது அப்படின்ட்டு அது முடி ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் எம்ஜிஆர் ரசிகனாக இருந்ததுனால உடனே கலைஞருக்கு ஆப்போசிட்டுங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனால் கலைஞர் ஐயா கிட்ட எனக்கு அவர்கிட்ட என்ன அளவுக்கு நான் வந்து பற்றுதலாக இருந்தேன், க்ளோஸாக இருந்தேன் அவருடைய எழுத்து. ஏன்னா இவர் நடிகராக இவருடைய டைப் வேறு, ஆனால் இவருக்கே அவர் வந்து கதை வசனமெல்லாம் எழுதிட்டு எந்த காலத்திலிருந்து எப்படியெல்லாம் நட்பாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து அதையே ஒரு பார்சியலாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் இந்த எலெக்ஷன்லாம் நான் மீட் பண்ணும்போது அப்போ தான் கலைஞர்னு சொன்னதுக்கு எவனோ வந்துருச்சு, பேர் சொல்லி பேசு அப்படின்னா என்ன பேர் சொல்ல இல்லை அவர் பேர் சொல்லி பேச என்ன கலைஞர்னு சொல்கிறாங்க உட்கார்றா அப்படின்னு நான். ஏன்னா அவர் தலைவர் வருவார் நாளைக்கு எம்ஜிஆர் வந்தாருன்னா அந்த பேர் சொல்லி சொன்னேன்னா அவர் என்ன கூப்பிட்டு முதல்ல கொட்டுவார், உன் வயசு என்ன அவர் வயசு என்னன்னு கேட்பார், அதனால் நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னேன். அதே மாதிரி அவர் வந்துன்னையுமே என்னை கூப்பிட்டு அந்த பத்திரிகையில் நான் சொன்னது இதெல்லாம் வந்து கரெக்டாக சொன்னேன். ஏன்னா எங்களுக்குள்ளே ஏதோ இருக்கும், ஆனால் இதை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே போய்கிட்டே இருக்காங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற லெவலில் அவர் வந்து இது பண்ணார். ஸோ அவர் வந்து அவருடைய அன்புக்கு பாத்திரமாக வந்து என்னுடைய படங்கள் வந்து எல்லாமே அவர் வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பார். நான் வந்து அப்போது எல்லோரும் இதாக இருந்தால் சொல்லுவாங்களே அவர் தலைவராக இருந்துட்டு இருக்கும்போதே ஒரு ஏதாவது ஒன்றுன்னா ஒரு டொனேஷன் வந்து கேட்க வரும்போது சாதாரணமாக வந்தார். அவர் வந்தவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கள் வீதியில் ஒவ்வொருத்தர் வீடாக கேட்டு வந்துட்டு இருந்தார். என் வீட்டுக்கிட்ட வரும்போது எல்லாம் இப்படி பிடிங்கிறாங்க, என்னென்ன இது பாக்யராஜ் எம்ஜிஆர் பாக்யராஜ். அப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து யோ ஒரு வீதியில் எல்லாத்தையும் மதித்து ஒவ்வொரு வீடாக போய் நம்ம கேட்டு வர்றோம், அது டொனேஷன் கேட்குறக்காக, அறிவாலயம் கட்டுறதுக்கு டொனேஷன் கேட்குறக்காக, எல்லாத்தையும் மனுஷன் மரியாதை கொடுத்து ஒவ்வொரு வீடாக போயிட்டு வரும்போது அதை மட்டும் தாண்டி போனோம்னா அது நம்ம ரொம்ப இது பண்ண மாதிரி இருக்கும். மதிக்கிறாங்க மதிக்கல அவங்க ஆளு இவங்க ஆளுங்கிறது வேற, எல்லாத்தையும் மதித்து நம்ம கூப்பிடும்போது அவரையும் கூப்பிடாம போகிறது நல்லா இல்லை, அவர் வீட்டுக்கு ஒரு வட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாசலில் வந்து வணக்கம்னாரு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நான் உட்கார வச்சேன். அப்புறம் என்னங்க அப்படின்னு அப்புறம் உடனே இல்லை இந்த மாதிரி அடிவடையும் இப்படி கட்ட போகிறோம், அதனால் உங்களுடைய பங்குதலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது டொனேஷன் கேட்குறாங்க வந்தேன். சரி நான் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்தேன், உடனே அது அங்கே போயாச்சு, தோட்டத்துக்கு போயாச்சு. உடனே எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க, அவ்வளோதான் இவர் வந்து இப்படி டொனேஷன் அவங்களுக்கு எப்படி இவர் கொடுக்கலாம், எம்ஜிஆர் அவ்வளோதான் விடமாட்டார் அப்படின்னா. எம்ஜிஆர் கிட்ட தான் எனக்கு ஃபோனு, நல்ல வேலை செஞ்சார். நம்ம வீடு தேடி வந்தவங்க கூட நம்ம மதிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், அது கரெக்டாக நீ செஞ்ச அப்படின்னா. ஸோ எனக்கு இந்த அனுபவம் இருக்குது அந்த அனுபவம் இருக்குது, ரெண்டும் சந்திச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அவர் கலைஞர் அவர்கள் வந்து இது பண்ணாருன்னு சொல்லி சொல்லும்போது அரிராஜன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அவருக்கு ரஃபி கதை, அதே மாதிரி அவர் நம்ம ஊருக்காரர் தான் அவர். எனக்கு முதல்ல ஒரு குழப்பம் என்னென்னா,
பேர் மட்டும் ஒழுக்கம்னு போட்டுட்டு யாரு என்னென்ன பேரை போடல அப்படின்னு சொன்னோடனே நேத்து ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அவர் தானே சரி கோயம்புத்தூர்காரன்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் அப்படியே கோயம்புத்தூர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் அப்படியே போட்டு எதுக்கு டவுட்டு கிளியர் பண்ணிக்கோன்னு ஹரிராஜனையே கூப்பிட்டு யாருப்பா டைரக்டரு யார் இது அது கொஞ்சம் காமிங்க நான் தாங்க அப்படி ஏன்னா பேர் இல்லைன்னா அந்த குழப்பங்கள் எல்லாம் வரும். ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி இந்த காலத்தில் இப்படி ஒரு விழிப்புணர்வோட ஒரு கதை அப்படின்னு சொல்லி சொல்லி எழுதுறது அப்படிங்கிறது வந்து இது வந்து உண்மையிலேயே அது ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டியோடு தான் அவர் செஞ்சிருக்காருடைய இது வந்து இதை வச்சு சம்பாதிக்கணும் முடிக்கணும் அப்படிங்கிறது அல்ல நியாயமான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட நல்லாசியுடன் அவருடைய பரிந்துரைக்காக அவர் சொன்னதுக்காக அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய இதுக்காக செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அவருக்கும் அவருடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒழுக்கத்தில் சிறந்த ஒழுக்கமே அடுத்தவங்க நம்மளை பார்த்து ஒழுக்கமான ஆளு தான் அப்படின்னு சொல்கிறது இல்லை. நம்மளை நம்மளே ஒழுக்கமான ஆளுங்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும், நம்மளை நம்மளே பாராட்டிக்கணும், அதுதான் ஒழுக்கம். ஏன்னா எதை வேணாலும் சாட்சியெல்லாம் போயிடும், எதை வேணாலும் தப்பு நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும். மனசாட்சி ஏமாத்தி எவனும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம மனசாட்சிக்கு நம்ம ஒழுக்கமான ஆள் அப்படின்னு சொல்லி தெரிகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை செஞ்சாலுமே அதில் வந்து ஒரு கரெக்டாக இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன கதை, ஒருத்தர் வந்து சிற்பி, அவன் வந்து சிற்பமெல்லாம் வடிச்சு அது மேலே அங்கே அங்கே எல்லா பக்கம் அந்த சிற்பங்களை மேலே எல்லாம் வச்சுக்கிட்டே வரும்போது அது பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு வரும்போது அவன் ஒரு இடத்துல ஒரு சிற்பி ஒரு சிலை அவன் வடித்தது தான் அதில் வந்து காதில் வந்து உள் சைடு ஏதோ ஒரு ஓரமாக வந்து ஒரு சின்ன ஒரு டிஃபெக்டு. அடுத்த நாள் ஓப்பன் பண்ணலாம், அதில் முடிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இட்டிங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு. ஏன் எல்லாம் முடிஞ்சது என்ன என்ன இருக்குன்னு, இல்லை இல்லை ஒரு சின்ன தப்பு வந்துடுச்சுன்னு. எங்கே என்ன அதாவது மேலே இருக்கிற ஒரு சிலையில் அந்த ரைட் சைடு அது ஓரமாக இருக்குன்னு. என்ன எங்களுக்கு ஒன்றும் தெரியல இல்லைங்க, காதில் உள் சைடு அதில் ஒரு சின்ன டிஃபெக்ட். நேற்று நான் பெயிண்ட் அடிச்சுட்டு இது பண்ணும்போது பார்த்தேன், செக் பண்ணேன், யாருக்குங்க தெரிய போகுது, அது எங்கேயோ மேலே இருக்குது, அதுலேயும் காதுக்குள்ளே இருக்குது, இது யாருக்குங்க தெரியும், விடுங்க அப்படின்னா. மற்றவனுக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியுமோ இல்லை, நான் பண்ண தப்பு, அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு. ஸோ தனக்கு அந்த தப்பு தெரியுது அப்படிங்கும்போது அவனால் தாங்கிக்க முடியல, அதை கரெக்ட் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு பாரு. அதுதான் ஒழுக்கம். அடுத்தவங்களுக்காக ஒன்று செய்கிறதுங்கிறது இல்லை, தனக்குத்தானே செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. தன்னை வந்து பாராட்டுற அளவுக்கு தான் வந்து ஆமாம் எங்கே போனாலும் சட்டை நிமித்திட்டு நான் கரெக்டான ஆள் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த ஒழுக்கம்னு சொல்லும்போது எனக்கு அதுதான் அவர் தான் ஞாபகம் வந்தார். ஸோ ஒரு நல்ல படத்தை வந்து அதை வந்து இது அது இந்த மாதிரி நேரத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தப்புந்தவரமாக போய்கிட்டு இருக்கு. அதை வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அவர் கலைஞரையே அப்படி அவர் சொல்லும்போது சொன்ன நான் அவர் சொல்லும்போதெல்லாம் எப்பவுமே கவனிச்சிட்டே இருப்பேன். என்னென்னா எனக்கு முத்துராம சாருங்கும் போதே ஏவிஎம்மே தான் பின்னால் வந்துட்டுருக்கேன். ஏன்னா இவருன்னா ஏவிஎம், இவர் ஏவிஎம்னா இவர் அப்படிங்கிற மாதிரியே நான் அப்போருந்து கவனிச்சிக்கிட்டே இருப்பேன். அதோ விசுவாசம்னா எப்படி இவ்வளோ விசுவாசமாக இருக்காங்க பாரு, அப்போ எந்த அளவுக்கு அவங்க கவனிச்சுட்டா இவர் இந்த அளவுக்கு விசுவாசமாக இருப்பார். ஸோ ஒரு முதலாளி தொழிலாளிங்கிறது கூட எவ்வளோ ஒரு இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு எப்பவுமே நினைப்பேன். ஸோ அவர் பேசும்போது சொன்னார், கலைஞரையா அவர்கள் வந்து வாங்கிட்டு இது என்னுடைய படமாக அரசு படமாக எடுத்துட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உதவி பண்ணாரோ அதே மாதிரி வந்து மரியாதைக்குரிய இப்போ சீஃப் மினிஸ்டர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு அவர் என்ன செய்யணுமோ அது செய்வார். ஸோ மற்றபடி இதில் கலந்துக்கிட்ட பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அவரை பாராட்ட வந்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நைன்டன் அது ஒரு நாளில் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அதனால அது ஒரு சாதனை தான், ஒரு நாளில் ஒரு 99 வந்து ஒரு படத்தை வந்து ஒரு குறும்படம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து சொன்ன மாதிரி பட்ஜெட்டு இது இந்த பட்ஜெட்டுக்கு இது கரெக்டு தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு எடுக்கிறதே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, இதில் வேறு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துகிட்டு இருப்பாங்க குறும்படத்தை. அதனால் அது அதெல்லாம் அனுசரித்து அவர் எடுத்திருக்காரு. அதனால் ஹரிராஜன் அவர்களை பாராட்டணும். அதே மாதிரி அதை தயாரித்த அந்த ரஃபி அவர்களையும் மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன்.